ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவே இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாங்க, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஃப்ரைட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த் டிப் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் மதினா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 200 ml கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணல. அதில் 1 tablespoon நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதோட 50 g கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதோட 25 g சுகர் சேர்த்துக்கோங்க. 2 pinch ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 8 நிமிஷம் போலாயிருக்கு, நல்லா கெட்டியாக இருக்குது. ஒன்று ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ வந்து கீழே நெய் அப்ளை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி லெவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை நைஃப் வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு பவுலில் 3 tablespoon மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட 1.5 tablespoon சுகர் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் கட் பண்ண பீஸை சேர்த்துட்டு அந்த மாவுலையே நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் வச்சுட்டு எல்லா சைடும் படுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக பொரிச்சிருங்க. ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துருங்க. டேஸ்டியான ஃப்ரைட் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ளே அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப் நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அது என்ன ஹெல்த்தி டிப்னா, ஒரு பவுலில் 2 வெத்தலையும் நல்லா அலசிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 4 மிளகாய் நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 pinch மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துட்டு அதோட 2 glass வாட்டர் ஆட் பண்ணிட்டு வாட்டர் வந்து 1/4 glass அளவு வத்துனதுக்கப்புறம் அதோட பனங்கல் கற்கண்டு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா சளி இருமல்கெல்லாம் ரொம்ப நல்லா மருந்துங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மதினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.